அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/9/2023 வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்ப்புகளை முறியடித்து நினைத்ததை நீங்கள் சாதிக்கும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய வரவு இன்னும் வராத காரணத்தால் ஏதேதோ சந்தேகங்கள் உங்கள் மனதில் தோன்றும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. சற்று கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விதை போட்டீர்களோ அந்த விதைக்கு உண்டான தாவரம் உடனடியாக முளைத்து உங்களுக்கு பலன் தரும் ஒன்றாக இன்று காட்டுகிறது. கைமேல் பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமான நாள் இந்த நாள். வருபவையெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களாக வருகின்றன. இன்று மகிழ்ச்சியூட்டும் சம்பவங்கள் நடக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வழக்கமாக அனுபவிக்கும் சுகத்தை அனுபவிக்கக்கூட அதிகப்படியான ஒரு சிரமத்தை இன்று உங்களுக்கு தருகின்ற நாளாக காட்டுகிறது. விலை அதிகம் கொடுத்து அரைகுறை திருப்தியோடு ஒரு செயலை நீங்கள் செய்வதாக அனுபவிப்பதாக காட்டுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது தேவை, இந்த தேவையை அடைய இந்த முயற்சி செய்கிறேன் என்று நீங்கள் ஒரு முயற்சி செய்ய அந்த முயற்சி பலிதமாகும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை முதல் முறையிலேயே ஒரு காரியத்தை முடித்த நீங்கள் இன்று பல முறை செய்து அதை முடிக்க முடியவில்லை. இந்த நிலை இன்று உங்களுக்கு தோன்றும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைப்பட்ட பணம் இன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. மற்றும் உங்கள் பேச்சின் உள் அர்த்தத்தை புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவை எளிதில் பூர்த்தி அடையாது. சற்று கூடுதல் அலைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்படும், அது ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள். நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம் பலராலும் சிலாகித்து பேசப்படும் இன்று. பூ
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் இதை இன்னும் செய்யவில்லை? உங்களால் தான் இது நேர்ந்தது என்று உங்களை பார்த்து உங்களை குற்றம் சொல்லும் வகையில் சுற்றி இருக்கும் சுற்றத்தார் இன்று பேசுவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசுப விரயம் காத்திருக்கிறது. தேவையற்ற செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு. சற்று கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் செலவு ஏற்பட்டால் பொதுவாக மனம் சற்றே கஷ்டப்படும். ஆனால் இன்று உங்களுக்காகும் செலவை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய கட்டம் அடுத்தே ஏற்படுகிறது. சுப விரயம் என்று இதை சொல்லுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என்று எதுவுமே காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா லாபம் உண்டு. இன்றைய தினம் சாதாரணமாக செய்த ஒரு செயல் கூட பெரும் பலனை உங்களுக்கு கொடுக்கிறது. அற்புதமான நல்ல நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். தோஷமற்ற நாள் இந்த நாள். நல்லதையும் செய்யவில்லை கெட்டதையும் செய்யவில்லை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபக்குறைவு காட்டுகிறது. கை நிறைய கிடைக்கும் என்று பார்த்தீர்கள், ஆனால் கையை மூடிக்கொள்கின்ற அளவுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. எதிர்பார்த்ததை விட கொஞ்சமாக பெற்று சற்றே மனம் வருந்தும் நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் என்று எதையுமே காட்டவில்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் செய்த காரியம் நல்லபடியாக முடியும். இன்றைய தினம் வேளையில் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியை பார்த்து சிலர் உங்கள் மீது பொறாமையே போடுவார்கள். அந்த அளவுக்கு இந்த நாள் நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தனை முறை செய்தாலும் இன்னும் சரியான பலனை தரவில்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு செயல் அடுத்தடுத்து உங்களை செய்ய வைத்து கொண்டே இருக்கும் நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்து முடித்ததால் பலருடைய பாராட்டுதல்களையும் நீங்கள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் உங்களிடம் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளவுதான் கிடைத்தது என்று உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் உங்களிடம் சொல்வதை கேட்டு நீங்கள் சற்றே மன கஷ்டப்படும் நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. எனவே விழிப்புடன் இருங்கள், விஷப்பரீட்சை இன்று வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருபவையெல்லாம் நன்மைகளாக வருகின்றன. ஒரு கட்டத்தில் நீங்களே பயந்து கொண்டிருந்தீர்கள், இது என்ன செய்யுமோ தெரியவில்லை என்று, ஆனால் அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்து எவ்வளவோ அரும்பாடுபட்டு முழுமையாக முடிக்க முடியாமல் போவதற்கு உண்டான வாய்ப்புகளே அதிகம் இருக்கும் நாள் இந்த நாள். உங்கள் பணி நாளையும் தொடர வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நல்ல நாள். எல்லோருமே நண்பர்கள் போல், எல்லோருமே உறவுகள் போல் இன்று உங்களுக்கு காட்சி அளிப்பார்கள். நீங்கள் பார்ப்பதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயங்களே இன்று. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் கவனம் தேவை. எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா ஒரு கஷ்டம் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்று தெரிகிறது. சற்று கூடுதல் கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.